வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் வந்து ஆர் ஒன் ஃபைவ்ல வெர்ஷன் ஃபோர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பைக்கோட கம்ப்ளீட்டான ஸ்பெக் புதுசாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக சேஃப்டி ஃப்யூச்சர் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு எக்ஷோரூம் பிரைஸ் வந்து அப்டேட்டடான பிரைஸ் வந்து எவ்வளோ அதாவது வந்து ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபோருக்கு வந்து எவ்வளோ ஆர் ஒன் எம்முக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த பைக் வாங்கலான்னு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ்வாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பாட்டை நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல வந்து இன்ஜினை பார்ப்போம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சிசி நாலு வால்வு ஃபோர் ப்ரோக் லிக்விட் கூல்டு இன்ஜின் இதான் வந்து இன்ஜின்னு இன்ஜின் வந்து புதுசாக அவங்க எதுவுமே வந்து மாற்றல பல இன்ஜின் என்ன இருக்குமோ அதே இன்ஜின் வந்து கொடுத்துட்டாங்க பதினெட்டு புள்ளி மூணு பிரேக்காஸ்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பதினாலு புள்ளி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இந்த இன்ஜினில் வந்து இருக்குது இப்போ வந்து இப்போ இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது லென்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்எம்மு வித்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு எம்எம்மு ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு எம்எம்ஏ வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எம்எம் பொதுவாக பைக்கில் வந்து வீல் பேஸ் அதிகமாக இருந்தால் தான் பைக் வந்து நீளம் இடமா நம்ம உட்கார இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் வந்து இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம்ஏ உங்களுக்கு வந்து பைக்கோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பைக்கோட வெயிட் வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பைக் தான் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க அலுமினியத்தில் வந்து ஸ்விங்காம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து டைமென்ஷன்ஸ் இப்போ டைமென்ஷன் தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து டிவல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிவல் ஹாரன் வந்து கொடுக்குறாங்க பொதுவாக எமகா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹாரன் விஷயத்தில் பிரச்சனை இருக்காது ஹாரன் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக கொடுப்பாங்க ரெண்டு ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் ஓட்டக்கூடியது இன்னொன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்ல வந்து ஓட்டக்கூடியது ஸ்லிப் அண்ட் அசஸ் கிளச்சு ஆல்ரெடி இது வந்து இருந்த ஒரு ஃபியூச்சர் தான் புதுசாக வந்து இப்போ வந்து குயிக் ஷிஃப்டர் வசதி வந்து கொடுத்துருக்காங்க கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது கியர் வந்து லிவரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கிற அவசியம் வந்து இருக்காது ரன்னிங்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்காங்க இன்ஜின் வந்து சைட் சாண்டு இன்ஜின் கட் ஆஃப் இப்போ வந்து சைட் சாண்ட் எடுத்து விடல அப்படின்னா அவங்களுக்கு வந்து கியர் கீரை போட்டு நீங்கள் வந்து வைக்கல் வந்து மூவ் பண்ண முடியாது அந்த ஒரு ஃபியூச்சர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பழையபடி வந்து விவிய தொழில்நுட்பம் இருக்குது விவிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறப்ப ரெண்டு கேம் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து வரும் லோ ரேஞ்சுக்கு ஒன்று ஹை ரேஞ்சுக்கு ஒன்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லோ ஆர்பிஎம்லும் சரி ஹை ஆர்பிஎம்லும் சரி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விவிய தொழில்நுட்பம் வந்து எமகா வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இப்போ இதை தாண்டி வேறு என்னென்னமான விஷயங்கள் அப்படின்னா ரெண்டு மோடு இப்போ வந்து கொடுத்துருக்காங்களா ஒன்று வந்து ஸ்ட்ரீட் மோடு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் மோட் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்ட்ரீட் மோடில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து காட்டும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் வந்து எவ்வளோ அடுத்து வந்து பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து கூல் அண்ட் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் மோட்டில் வந்து காட்டுது ட்ராக் மோட்னு ஒன்று இருக்குது ட்ராக் மோட்டில் என்னென்ன காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எந்த லேப் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுது லேட்டஸ்ட்டாக எந்த லேப் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் முடிச்சிங்களோ அந்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக் மோட்டில் வந்து காட்டுது இதை தாண்டி வந்து கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் மூலமாக வந்து மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் வந்து உங்கள் பைக்கு கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பைக்கு கூட கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய இன்ஸ்ட்ரமெண்டல் கன்சோலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் அலார்ட் வந்து பார்க்கலாம் கால் அலார்ட் வந்து பார்க்கலாம் மெயில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய ஃபோனும் பைக்கும் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ இதை தாண்டி வந்து உங்களுடைய மொபைலோட பேட்டரி எவ்வளோ பெர்ன்டேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரமெண்டல் கன்சோல் வந்து பார்க்கலாம் சரி இப்போ அந்த ஆப் இருக்குல்ல நான் ஆப்பை ஏற்றி வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் எனக்கு என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதில் என்னென்ன நான் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபியூவலுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க மந்த்லிங்கிற ஒரு டேட்டா வந்து எடுக்கலாம் இப்போ இன்றைக்கி எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க எவ்வளோ ஃபியூவல் வந்து செலவாக இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து டே பை டே அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் ஸோ ஒரு அமௌண்ட் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறத அந்த அதை வச்சு ஆவரேஜ் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் கடைசியாக வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து பார்க் பண்ணிங்க அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து அதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து மால் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நடக்குது ஏதாச்சும் திருடு போகிறது அது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ப்ராப்பராக ரைட் பண்ணுறீங்களா கரெக்டான ஸ்பீடில் வந்து போகிறீங்களா சில பேர் வந்து ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக போவாங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போவாங்க ஸோ இதை வச்சு உங்களுடைய ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ரேங்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் வந்து காட்டுறாங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருது எதற்காக நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னா வந்து உங்களுடைய கூல் அண்ட் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கு இப்போ நீங்க பேட்டரி வந்து மாற்றணுமா அதோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக இதில் வந்து வந்துருது அடுத்தது வந்து இந்த ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபோருக்கும் சரி இல்லைன்னா வந்து ஆர் ஒன் எம்முக்கும் சரி அசசரிஸ்னு ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன அப்படின்னா பிரேக் கிளச்சு லிவர்லாம் வந்து கலர் கலராக பசங்க வந்து ஆல்ட்ரு பண்ணிப்பாங்க அந்த மாதிரி வந்து இவங்களே வந்து ஸ்பேர் வந்து கொடுக்குறாங்க அடுத்து லிவருக்கு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க கிராஷ் ஸ்லைடர் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து கிராஷ் கார்டு வந்து இந்த பைக்ல வந்து வராது ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஃபேட்டு பைக்கு கீழே விழுந்துச்சுன்னா சைடு சைடு பேனல் போச்சுன்னா செலவு வைக்குமா அப்போ வந்து அவங்களே ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க டேங்க் பேட் வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து சீட்டு கவர் டேங்க் கவர் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அசசரிஸில் வந்து இருக்குது இப்போ வந்து அடுத்ததான் விலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி இது வந்து தமிழ்நாடு ஷோரூம் ப்ரைஸ் இப்போ அதுவே வந்து டார்க் நைட் எடிஷன் இருக்குது அந்த கலர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரேசிங் ப்ளூ இருக்குது ரேசிங் ப்ளூ எடுத்தீங்க அப்படின்னா விலை அதிகம் ஒரு ரூபாய் இப்போ இது வந்து ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபோருக்கு இப்போ அடுத்து ஆர் ஒன் ஒன்னு ஒன்று இருக்கில்ல இப்போ ஆர் ஒன் எம் பைக்கில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கலர் அட்வான்டேஜ் தான் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் வந்து வருது அடுத்து ஜி எரிஷன் வந்து வருது இதை தாண்டி ஆர் ஒன் எம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு எம்பலம் த்ரீ டி லோகோ பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து வந்துருது பிரேக் லிவரில் அந்த கேலிப்பரில்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி வந்து எக்ஸாஸ்ட் மஃப்ளர் ப்ளஸ் வந்து ஸ்விங் ஆம்லாம் பாத்தீங்கன்னா கிரே கலரில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபோருக்கும் ஆர் ஒன் எம்முக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்போ ஆர் ஒன் எம் வந்து கிரே கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி